வணக்கம் நண்பர்களே கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாத்துக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ தொகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறாம் வகுப்பில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு நேற்று வீடியோவாக போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்துட்டு ஒரு இருபது கொஷின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆறாவதுலருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா கொஸ்டின் ஆன்சரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இதை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் சரிங்களா அதே போல் இதை நீங்கள் ஆப்பாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் ஃப்ரீயாக படிக்கிறோம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஆப் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டரோட ஆப்பு கணேஷ் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பார் நீங்கள் அதை பாருங்கள் அண்ட் தென் டெலகிராம் லிங்க்கில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுப்போம் இந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம் இந்த ஆப் நீங்கள் பர்ச்சே பர்ச்சேஸ் பண்ணிக்காலும் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தினமும் வந்துட்டு அன்னன்னைக்கு போடுற டெஸ்ட்டை நீங்கள் அன்னிக்கி அட்டன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரீ தான் இல்லை மேம் நாங்கள் ரெகுலராக ரிப்பீட்டடாக ரே நாங்கள் வந்துட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டே இருக்கணும் ஒரே டெஸ்ட்டை வந்து நாங்கள் ரெண்டு மூணு டைம் எடுத்து பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் அந்த ஆப்பை வந்து ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா சரி வாங்க இன்னைக்கியோடய போகலாம் இன்னையோடைய முதல் கேள்வி இருபத்தி ஒன்றாவது கேள்வி பார்த்திங்க அப்படின்னா இயல்பு நவீர்ச்சி அணியின் வேறு பெயர் இயல்பு நவீர்ச்சி அணியின் வேறு பெயர் அப்படியே இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்களும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க அதுக்குன்னு ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் எழுதுங்க நான் ஒவ்வொரு கொஸ்டின் படித்ததுக்கப்புறம் அதோடய ஆன்சர் சொல்லும்போது நீங்களே அதை வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு எவ்வளோ வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா சரி வாங்க இப்போ அகைன் அந்த கொஸ்டின் பார்க்கலாம் இயல்பு நவீர்ச்சி அணியின் வேறு பெயர் தன்மை நவீச்சி அணி உயர்வு நவீச்சி அணி வஞ்ச புகிழ்ச்சி அணி மேற்கண்ட அனைத்தும் இருபத்தி ஒன்றாவது கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா தன்மை நவீச்சி அணி இயல்பு நவீர்ச்சி அணியின் வேறு பெயர் பார்த்திங்க அப்படின்னா தன்மை நவீர்ச்சி அணி சரிங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆசிய ஜோதி எனும் நூலைத்தழுவி எழுதப்பட்டது ஆசிய ஜோதி எனும் நூலைத்தழுவி எழுதப்பட்டது லைட் ஆஃப் ஆசியா லைட் லைட் ஆஃப் ஏசியா லைட் ஆஃப் அமெரிக்கா இவற்றில் எதுவும் இல்லை இருபத்தி ரெண்டாவது கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஆஃப் ஆசியா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக ஏசியான்னு கூட கொடுப்பாங்க நீங்கள் அந்த கொஸ்டினை வந்து நல்லா தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு டைம் அந்த கொஸ்டினை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் வந்து நீங்கள் செக் பண்ணி போடுங்க சரிங்களா ஸோ ஆசியா ஜோதி என்னும் நூலை தலைவி எழுதப்பட்ட நூல் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஆஃப் ஆசியா சரிங்களா இதுதான் உங்களுக்கு ஆன்சர் அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் இன்னுயிர் என்பதை பிரித்து எழுதுக இன்னுயிர் என்பதை பிரித்து எழுதுக இன் கூட்டல் உயிர் இனிமை கூட்டல் உயிர் இனிமை கூட்டல் உயிர் இன்று கூட்டல் உயிர் இதோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இனிமை கூட்டல் உயிர் இதனுடைய ஆன்சர் என்னது இனிமை கூட்டல் உயிர் இன்னுயிரை இன்னுயிர் என்பதை பிரித்து எழுதுக அப்படின்னா அதோடய ஆன்சர் இனிமை கூட்டல் உயிர் அடுத்த நம்ம பார்க்க போகிறது இருபத்தி நாலாவது கொஸ்டின் இதில் பாருங்கள் தோட்டத்தில் வெள்ளை பசு அங்கே துள்ளிக்கு ஒதிக்கிது கன்றுக்குட்டி இந்த பாடலில் பயின்று வரும் அணி என்ன இந்த பாடலில் பயின்று வரும் அணி என்ன பஞ்ச பூழ்ச்சி அணி உயர்வு நவீர்ச்சி அணி இயல்பு நவீர்ச்சி அணி நவீர்ச்சி அணி ஆன்சர் பண்ணுங்கள் இருபத்தி நாலாவதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இயல்பு நவீர்ச்சி அணி ஆன்சர் வந்துட்டு இயல்பு நவீச்சி அணி தோட்டத்தில் மேயது வெள்ளை பசு அங்கே துள்ளிக்கு ஒதிக்கிது கன்றுக்குட்டி எந்த பாடலில் பயின்று வரும் அணி பார்த்தீங்க அப்படின்னா இயல்பு நகர்ச்சி அணி அடுத்தது இருபத்தஞ்சாவது கொஸ்டின் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவது எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவது கடமை மனிதநேயம் அன்பு பண்பு ஆன்சர் எழுதிக்கோங்க ஓகே இதோடய ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மனிதநேயம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துவது என்ன அப்படின்னா மனிதநேயம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஆறாவது கொஸ்டின் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் அன்னை தெரசா கைலா சத்யார்த்தி மழாலா பல்லலார் இருபத்தி ஆறாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா கைலா சத்தியார்த்தி குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற இயக்கத்தை தொடங்கியவர் யார் கைலா சத்தியார்த்தி அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழாவது கொஸ்டின் நேர்மையான வாழ்க்கை வாழ்பவர் நேர்மையான வாழ்க்கை வாழ்பவர் பெரியவர் எல்லா உயிர்களிடமும் இரக்கம் கொண்டவர் குழந்தைகள் பிறர்க்கென வாழ்பவர் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உயிர்களிடத்திலும் இரக்கம் கொண்டவர் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் அதனோடய ஆன்சர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா தெளிவாக பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஆன்சர் வந்துட்டு டச் பண்ணிட்டீங்க ஓஎம்ஆரில் அப்படின்னா கூட உங்களுக்கு அதில் வந்துட்டு ஆப்ஷன் மாற்ற முடியாது மீறி மாற்றினாலும் உங்களுக்கு அது கொண்ட மார்க் போயிடும் ஸோ வந்து கேர்ஃபுல்லாக ஒன்றுக்கு ரெண்டு டைம் கொஸ்டின் படிச்சுட்டு அதே போல் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்தோன்னே எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிடுச்சுன்னு போட வேணாம் நாலு ஆப்ஷனையும் படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க சரிங்களா ஸோ அடுத்தது இருபத்தி எட்டாவது கொஸ்டின் அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளியே வந்தவர் அரச வாழ்வை துறந்து நள்ளிரவில் அரண்மனையை விட்டு வெளியே வந்தவர் போதி தர்மர் சித்தர் புத்தர் மேற்கண்ட அனைவரும் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி எட்டாவது கொஸ்டின் புத்தர் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போதி தர்மரா சித்தரா புத்தரா அப்போ எல்லாருமே இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த கொஸ்டின் கன்ஃபியூஸ் பண்ணலாம் நல்லா தெளிவாக கொஸ்டினை படிச்சுட்டு நாலு ஆன்சரையும் படிச்சுட்டு தெளிவாக நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் இருபத்தி ஒன்பது ஒருவர் செய்யக்கூடாதது ஒருவர் செய்யக்கூடாதது தீவினை நன்மை பிறரிடம் இறக்கம் பிறர் உயிர் மதி மதித்தல் சரிங்களா இதுக்கு உங்களோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒம்பதாவது கொஸ்டின் தீவினை சரிங்களா ஒரு வருஷையே கூடாதது தீவினை அடுத்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த கொஸ்டின் கொஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் ஃபுல்லாகவே படித்து பார்க்கும்போது உங்களுக்கு அதுலேயே எப்படி ஃபில்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் அதுக்காகவே ஒவ்வொரு முறையும் எல்லா கொஸ்டினையும் தெளிவாக படிச்சுட்டு அதனோட ஆப்ஷன்ஸ் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முப்பதாவது கொஸ்டின் கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அழகு அணி கவிதை ஒன்று மற்றும் இரண்டு முப்பதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று மற்றும் இரண்டு அதாவது அழகு அணி இது ரெண்டையுமே சேர்த்து சொல்கிறாங்க சரிங்களா கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு அழகு அணி இது ரெண்டும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அணி அப்படின்னா அதுக்கு அழகு அப்படிங்கிற பொருள் இருக்குது ஓகேங்களா அடுத்ததாவது பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்றாவது கொஸ்டின் இந்த கொஸ்டின் பாருங்கள் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகிவிடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகிவிடுகிறீர்கள் இந்த கவிதையை இயற்றியவர் யார் அதாவது தாயுமானவர் அப்துல் ரகுமான் கலில் ஹிப்ரான் லெபனான் ஆன்சர் சொல்லுங்க ஆன்சர் தேர்ட்டி ஒனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் கலில் ஹிப்ரான் உழைக்கும் போது நீங்கள் புல்லாங்குழல் ஆகிவிடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் கலில் ஹிப்ரான் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ரெண்டு தமிழ் மொழியின் உபநிதி உபநிடுதம் தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா பாரதியார் பாடல்கள் குணங்குடி மஸ்தான் சாஹிப் பாடல்கள் சிலப்பதிகார பாடல்கள் தாயுமானவர் பாடல்கள் ஸோ தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள் தாயுமானவர் வந்துட்டு அவருடைய பாடல்களை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா தமிழ்மொழியின் உபநிடதம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் மேலே இருப்பவை உள்ளே இருப்பவை தனியாய் இருப்பவை கீழே இருப்பவை முப்பத்தி மூணாவதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இருப்பவை உள்ளீடுகள் என்ற சொல்லின் பொருள் உள்ளே இருப்பவை அடுத்தது முப்பத்தி நாலாவது கொஸ்டின் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பெரியார் பாரதியார் அண்ணா பாரதிதாசன் நீங்கள் இந்த ஆப்ஷன் பாருங்கள் மோஸ்ட்லி பெரியார் இருந்தார் அப்படின்னா பாரதி பாரதியார் இருந்தார் அப்படின்னா பாரதிதாசன் இருப்பாங்க ஸோ இது வந்து நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் பாரதியாரோட பாடல்கள் பார்த்திங்கன்னா அவரது மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் வேறு ரெண்டு ஆத்தர் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாரதிதாசன் பற்றி படிங்க அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும் சரிங்களா இதனோட ஆன்சர் பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாரதியார் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜெகத்தினை அழைத்திடுவோம் என்று கூறியவர் வந்துட்டு பாரதியார் அடுத்தது முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் வாழ்க்கை பின் திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்துப்போகாது என்ற கவிதையை இயற்றியவர் வாழ்க்கை பின் திரும்பச் செல்லாது நேற்றுடன் போகாது என்ற கவிதையை இயற்றியவர் கம்சதேவ் கலில் ஹிப்ரான் தாயுமானவர் பாரதியார் முப்பத்தஞ்சாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா கலில் ஹிப்ரான் வாழ்க்கை வாழ்க்கை பின் திரும்பச் செல்லாது நேற்றுடன் போகாது இந்த கவிதையை எழுத் இயற்றியவர் கலில் ஹிப்ரான் அடுத்ததாக முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் இரண்டு அடிகளில் பாடப்படுவது இரண்டு அடிகளில் பாடப்படுவது எதுகை மோனை கன்னி இயல்பு இதுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா கன்னி இரண்டு அடிகளில் பாடப்படுவது கன்னி அடுத்தது நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் திருச்சியை ஆண்ட விஜயரகுநாத ரகுநாத சொக்கலிங்கரிடம் தாயுமானவர் ஆற்றிய பணி திருச்சியை ஆண்ட விஜயரகுநாத ரகுநாத சொக்கர தாய் ஆற்றிய பணி புலவர் அமைச்சர் கணக்கர் படைத்தலைவர் முப்பத்தி ஏழாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா கணக்கர் திருச்சியாண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தாயுமானவர் வந்துட்டு என்னவா வேலை செஞ்சார் அப்படின்னா கணக்கராக வந்து பண வேலை செஞ்சார் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் காளிதாசர் வைரமுத்து முத்திரையனார் கபிலர் முப்பத்தி எட்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா முத்திரையனார் அன்பில் இன்பம் காண்போம் அறத்தின் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் முத்திரையனார் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டின் நம் முன்னோர்கள் பெயர் சொல் சொற்களை நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரித்த பிரித்தனர் நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரித்தனர் மூன்று ஆறு இரண்டு நான்கு முப்பத்தி ஒன்பதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் இரண்டு நம் முன்னோர்கள் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரித்தனர் அப்படின்னா இரண்டு வகைகளாக பிரித்தனர் அடுத்து நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் நாற்பதாவது கொஸ்டின் இதில் வந்து பொருந்தாததை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க உபபாண்டம் கதாவிலாசம் தேசாந்திரி எனது போராட்டம் சரிங்களா இதில் வந்துட்டு பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எனது போராட்டம் சரிங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் இருபது கொஸ்டின் பார்த்துருக்கோம் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா முதல் செட்டு போட்டிருக்கு ஒன்றுலேருந்து இருபது கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இது ஃப்ரீ டெஸ்ட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் நம்ம அல்ஃபா கோஷின்ஸ் என்றோட ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதில் வந்துட்டு அன்னன்னைக்கு போடுற கொஷின் ஆன்சர்ஸ் வந்துட்டு நீங்கள் டெஸ்ட் டெஸ்ட்டை வந்துட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம் இல்லை நாங்கள் ரிப்பீட்டடாக அது எப்போ வேணாலும் நாங்கள் எடுத்த அந்த டெஸ்ட்டு நாங்கள் அட்டன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே வந்து நீங்கள் அந்த ஆப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு உண்டான ஃபுல் வீடியோ டீட்டெயில்ஸ் கனெக்ட் சார் கொடுத்துருப்பாரு ப்ளஸ் நீங்கள் வந்துட்டு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதுலேயும் கேட்டுக்கலாம் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ